தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். நெல்லை பாளையங்கோட்டை அடுத்த சிவந்திப்பட்டி சுடலை மாடசுவாமி கோவில் கொடைவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற போட்டியில் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டிகள் சீறி பாய்ந்தன. மாட்டு வண்டி போட்டியில் 17 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. கொடிக்குளம் ஊரிலிருந்து புறப்பட்டு செய்துங்கநல்லூர் மெயின் ரோடு கால்நடை மருத்துவமனை சென்று மீண்டும் கொடிக்குளம் வந்தடைந்தது. முதல் பரிசான 25,000 ரூபாயை கம்பத்தைச் சேர்ந்த செல்வத்தின் மாட்டு வண்டி தட்டிச் சென்றது. இதேபோல குதிரை வண்டி போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த குதிரை வண்டிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் 12,000 பள்ளி புத்தகங்கள் மாயமானது தொடர்பாக ஊத்தங்கரை கல்வி அலுவலக ஊழியர்கள் 2 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்குவதற்காக 29,265 புத்தகங்கள் வட்டார கல்வி அலுவலகத்திற்கு வந்தன. இதில் 17,265 புத்தகங்கள் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டன. மீதமுள்ள 12,000 புத்தகங்கள் ஊத்தங்கரை வட்டார. உங்க ஃப்ரீ டைம் எனி டைம் பணமா மாத்துங்க. வீட்ல இருந்தே நீங்க இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட கிச்சன் தான் உங்களோட ஃபேக்டரி. ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. கல்வி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வட்டார கல்வி அலுவலர் மாதம்மாள் கடந்த ஏப்ரல் மாதம் கல்வி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களை ஆய்வு செய்தார். அதில் 12,000 புத்தகங்கள் காணாமல் போனது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக அதிகாரி மாதம்மாள் ஊத்தங்கரை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் தங்கவேல் மற்றும் திருநாவுக்கரசு ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு சேலம் மாவட்டம் வீரகனூர் கால்நடை சந்தையில் 1.5 கோடி ரூபாய் ஆடுகள் விற்பனையாகின. வீரகனூரில் வாரந்தோறும் சனிக்கிழமை கால்நடை சந்தை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வரும் 3 தேதி ஆடிப்பெருக்கு பண்டிகை என்பதால் இன்று வீரகனூரில் நடைபெற்ற கால்நடை சந்தையில் விற்பனை செய்வதற்காக ஏராளமான விவசாயிகள் ஆடுகளை கொண்டு வந்தனர். இதனை வாங்குவதற்காக உள்ளூர் மட்டுமின்றி சென்னை, கடலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் குவிந்ததால் சந்தையில் விற்பனை களை கட்டியது. ஆடு ஒன்று 5,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை விற்பனையானது. ஆடு ஒன்றுக்கு சராசரியாக 500 ரூபாய் வரை விலையேற்றம் அடைந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைக்கப்படும் தியாக பெருஞ்சுவரில் சாவர்கர் பெயர் பலகை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி அனைத்து சமூக நல அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. நாட்டின் 75வது சுதந்திர தின விழாவை ஒட்டி நாடு முழுவதும் 75 இடங்களில் சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறும் வகையில் தியாக பெருஞ்சுவர் அமைக்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை எதிரே தியாக பெருஞ்சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பெருஞ்சுவரில் விடுதலை போராட்ட தியாகிகளின் பெயர் பொறிக்கப்பட்டு வருகிறது. இதில் சாவர்கர் பெயரை பொறிக்க எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து சமூக நல அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் கடற்கரை நோக்கி பேரணியாக சென்றனர். அப்போது பொதுப்பணித்துறை அலுவலகம் வந்த பேரணியை பாதுகாப்பு வளையம் அமைத்து போலீசார் தடுத்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே குடிசை தொழில் போன்று கள்ளநோட்டு அச்சிட்டு வந்த 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். வாழ்மால் பாளையம் கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் கள்ளநோட்டுகள் அச்சிடப்படுவதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கிருந்து 128,000 ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் மற்றும் அவற்றை அச்சிட பயன்படுத்திய கணினி, ஸ்கேனர், பிரிண்டர் உள்ளிட்ட உபகரணங்களையும் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து வீட்டை வாடகைக்கு விட்ட தர்மராஜ் கள்ள நோட்டு அச்சிட மூளையாக செயல்பட்டஸ்களை புழக்கத்தில் விட்டனர் என்றும் விசாரித்து வருகின்றனர். அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது News18 தமிழ்நாடு.